அதம்பட்டியில் ஓர் அற்புதம், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இதை பார்க்கின்றோம். தசை திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு அதிகப்படியான கவனத்தை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தாயுடத்தோடு நம்முடைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்து இங்கே இருக்கின்ற இந்த பள்ளிக்கூடங்களை சீர் செய்திருக்கின்ற, குறிப்பாக நம்முடைய மாநகராட்சி நிர்வாகம், அதனுடைய துறையினுடைய அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள், அதேபோன்று கார்ப்பரேஷன் கமிஷனர் சார் அவர்கள், நமது வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள், துணை மேயர் அவர்கள், முத்தாய்ப்பாக இன்றைக்கு இதெல்லாம் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னால் இந்த பள்ளிக்கூடத்தை வந்து நாங்கள் இன்றைக்கி சீரமைத்திருக்கிறது மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற அது பாஸ்கெட் பால் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி இந்த பள்ளிகளுக்கு வருகின்ற தசைத்திறன் குறைபாடு உள்ள இந்த குழந்தைகளுக்கான, அவர்களை வீட்டிலிருந்து குறிப்பாக அது வளச்சிறவாக்கமாக இருந்தாலும் சரி, மிக தொலைவிலிருந்து வருகின்ற குழந்தைகளையும் நாம் ஐடென்டிஃபை பண்ணி இங்கே அழைத்து வர வேண்டும் என்ற வகையில் அதற்கென்று தனியாக இன்றைக்கி ஒரு பேருந்தை இன்றைக்கு இயக்கியிருக்கிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட அது ஒரு 25 லட்சம் ரூபாய் செலவில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த முயற்சியால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பான்சர்ஷிப் மூலமாக இன்றைக்கு அது வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது முழுக்க முழுக்க நம்முடைய கார்ப்பரேஷனுடைய ஃபண்டிலேருந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் இந்த பள்ளிக்கூடத்திற்கும், அதேபோன்று இதற்கு பின்பு ஒரு 45 லட்சம் ரூபாய் ஹைஸ்கூலை மேம்படுத்த வேண்டும் என்கிற வகையிலே, அதுவும் நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக அதிலிருந்து அந்த ஃபண்டும், அதேபோன்று இந்த டாய்லெட் வசதிக்கென்று தனியாக ஒரு 5 லட்சம் ரூபாய் தனியாக அது ஒரு திட்டத்திலிருந்து இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. குழந்தைகள் மட்டுமல்ல, அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு தான் அதிகப்படியான கவுன்சிலிங் தேவை என்கின்ற வகையில் அவர்களுக்கும் குழந்தைகளை இங்கே விட்டுட்டு மாடியில் அவர்களுக்கான தனியாக ஒரு பயிற்சியை வழங்க வேண்டும் என்கின்ற மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு இன்றைக்கு அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய பெருமை, 1922 வெள்ளியுடைய வேந்தர் சர்பிட்டி தியாகராயர் முதலாக இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து தான் மதிய உணவு என்கின்ற அந்த ஒரு திட்டத்தையே அவர் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்த பள்ளி இந்த திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1617 பேர் சேர்ந்ததாக இந்த கல்வெட்டில் பார்க்கும்போது உள்ளபடியே எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக, அதன் நீட்சியாக, அந்த நீதி கட்சியின் நீட்சியாக ஒரு திராவிட மாடல் உருவாகின இடம் இந்த இடம். அந்த இடத்தில் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்க என்பதை நாடே அறியும். அனைத்து பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் காலை சிற்றுண்டியையும் நாங்கள் வழங்குவோம், பிள்ளைகளை படிக்க எங்களிடம் அனுப்பி வைத்தால் போதும் என்கின்ற வகையில் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அது தொடர்ந்து அவர் சொன்னது போல 21 மாநகராட்சியில் 25 இடங்களில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நகர்ப்புறத்திலும் ஆரம்பிக்கப்படும், வெகு தொலைவில் இருக்கின்ற கிராமப்பகுதியிலும் இதுபோன்ற திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்து ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன், எல்லாத்துக்குமே இந்த எஜுகேஷன் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு அரசாங்கம். இன்றைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸில் ஆக்டிவாக பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற குழந்தைங்களோட எண்ணிக்கை 12 என்று சொன்னாலும், இதில் என்ரோல் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 64 பேருக்கு மேலே என்ரோல் பண்ணியிருக்கிறார்கள். இனி அது வந்து நம்மளுடைய மாண்பு முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று இது மற்ற கார்ப்பரேஷனுக்கும் துறையோட அமைச்சர்களிடம் உட்காந்து பேசி, கமிஷன்ஸில் உட்காந்து பேசி கொண்டு வருவதற்கான ஏற்பாடான இதை பார்த்து நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் இது போன்ற பெற்றோர்கள், இது போன்ற குழந்தைகளை பெற்றெடுத்துக்கின்ற பெற்றோர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் விதமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இன்றைக்கு மாண்பு முதலமைச்சருங்க தொடங்கி வச்சுருக்காங்க. அது மிகப்பெரிய பெருமையாக இருக்கின்றது. தொடர்ந்து மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு அரசாங்கமாக மாண்பு முதலமைச்சருடைய அரசாங்கம் தொடர்ந்து நம்பர்ஸ் எடுக்கணும். இட் கம்ஸ் அண்டர் சிஎம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. அது வரும்பொழுது அது எங்கெங்கே தேவைப்படுகின்றமோ அது முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்று அதை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கின்றது முதலமைச்சருக்கு. ஏன்னா அவர் இங்கே வந்துட்டு போகும்பொழுது ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு ரூம்ஸாக பார்த்துட்டு வரும்போது அங்கே அவர் சொன்னது, எங்களை பார்த்து சொன்னது வந்து வந்துட்டு போனாலே மனசுக்கே ஒரு மாதிரி பாரமாகிடுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெற்றோர்களிடம் வந்து எடுத்து வந்து தைரியமாக இருங்கம்மா, அவங்க உங்கள் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு எங்கள் அரசாங்கம், ஏன்னா
உங்களுக்கு தெரியும் இந்த குழந்தைங்களோட நிலை என்பது ஒரு வயதுக்கு மேலே எப்படிப்பட்ட நிலை என்பது நம்மளாம் அறிந்தது தான். ஆக அதையும் நம்முடைய டாக்டர் எல்டன் அவர் வந்து நம்முடைய முதலமைச்சர்கிட்ட சொல்ல சொல்ல அவர் முகமே அப்படியே இறுகிடிச்சதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். ஆக இதை அதிகப்படியாக நம்ம செயல்படுத்த வேண்டும். இது ஒன் ஆஃப் அ கைண்டாக அது நம்முடைய சென்னை மாநகராட்சி நம்முடைய மேயராக இருந்தாலும் சரி, நம்முடைய துணை மேயர், நம்ம கார்பரேஷன் கமிஷனாக இருந்தாலும் சரி, இவங்க அதுக்கு வந்து முன்னெடுத்திருக்காங்க. அதனால் முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். துறையினுடைய அமைச்சர் அண்ணன் நேரு அண்ணனிடம் எடுத்து இதை சொல்லி இதை மற்ற மாநகராட்சிக்கு எப்படி கொண்டு வருது என்பதை கண்டிப்பாக நாங்கள் வந்து கலந்து ஆலோசிப்போம். தேங்க்யூ.